வணக்கம். 12th தமிழ் புக்கு ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் நோட்ஸ், சீக்கிரம் படிக்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆறுமுக நாவலர். ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்து வசன நடை கை வந்த வள்ளலார் அப்படின்னு ரொம்பவே வந்து புகழ்வாங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்திருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், வடமொழி, ஆங்கிலம், ஸோ இந்த மூன்று மொழியிலுமே ரொம்ப புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய பன்முக ஆளுமை திறன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நூல் பதிப்பு, உரைநடையாக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு, இந்த மாதிரி பன்முகத்திறன் வந்து இவருக்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பதித்த முக்கியமான நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள், பரிமேலழகருடைய உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருத்தி உரை, இந்த நூல்களையெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பதிச்சிருக்காரு. அதே மாதிரி இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம் முதலான பாடல் நூல்கள் வந்து அவரால் இயற்றப்பட்டது, ஓகேங்களா? அதே மாதிரி புராண நூல்களை வந்து வசனமாக எழுதி அனைவரும் ரொம்ப எளிமையாக படிக்கிற அளவில் மாற்றி கொடுத்துருக்காரு. தன்னோட இல்லத்திலேயே அச்சக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்ருக்காரு. அதே மாதிரி திருவாடுதுறை ஆதீனம் அப்படிங்கிறவர் தான் வந்து இவருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விவிலியம், பெர்சிவல் பாத்ரியார் அவர்களுடைய அந்த விவிலியத்தை வந்து தமிழில் மொழிபெயர்க்க இவர் உதவியிருக்கார், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வள்ளலார், அதாவது வசன நடை கை வந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுமுக நாவலர் அவர்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.